தாமிரபரணி தாமிரபரணி தாமிர சத்து நிறைந்தது தான் இந்த தாமிரபரணி. இந்த தாமிரபரணி தண்ணியில் வந்து சாதம் வடித்தா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அது போக அல்வா இந்த தாமிரபரணி தண்ணியில் தான் தயார் பண்ணிகிட்ருக்காங்க, அது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போ இருக்கிறது வந்து கோபாலசமுத்திரம் பக்கத்தில் இந்த ஆற்றுக்குள்ளே இருக்கும். இந்த தாமிரபரணி ஆறு காரையார் பக்கம் உற்பத்தியாகி அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி அங்கே அடுக்குப்பாறை டேம்பு, அடுக்குப்பாறை டேம்பாங்க அல்லது அப்பர் டேம் அப்படிம்பாங்க. அந்த அப்பர் டேம் வழியாக அந்த அப்பர் டேம் வந்து நிரம்பி அதுக்கப்புறமா விகேபுரம், பாபநாசம், விகேபுரம், வீரவநல்லூர், கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம் இந்த வழியாலாம் அந்த தாமிரபரணி வந்து தன் பயணத்தை துவக்குது. அப்படி வந்து கீழச்சவல் மேலச்சவல் எல்லா பக்கம் வந்து கோபாலசமுத்திரத்தில் வந்து பாசம் பயணிக்குது. இந்த கோபாலசமுத்திரத்தை தாண்டி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கல்லூர், மேலக்கல்லூர், கிழக்கல்லூர், இந்த கல்லூர் எல்லா பக்கமும் போய் சுத்தமல்லி அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா திருநெல்வேலி போய் திருநெல்வேலி டவுனு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டம் மெயின் ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு அங்கேருந்து அப்படி நிறைய இடங்கள்லாம் பயணித்து கடைசியாக புன்னக்காயில், புன்னக்காயலுங்கிற இடத்துல கடலில் வந்து கலக்குது. புன்னக்காயில் வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. அதுதான் இந்த தாமிரபரணியோட ஒரு பயணம். இப்போ அந்த தாமிரபரணி பயணிக்கிற இடத்துல கிராஸில் நாங்கள் நிற்கிறோம். இந்த இடம் வந்து கோபாலசமுத்திரம். இது சுத்தமல்லியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர் கிட்ட வரும். இங்கேருந்து நம்ம தெற்கே தள்ளி போனீங்கன்னா செவல் வந்துடும். அந்த பைபாஸ், தென்காசி பைபாஸு, பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு பைபாஸ் போவோம், அங்கங்க வந்துருக்கோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், தென்னை மரங்கள்லாம் எவ்வளோ ஜோராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அழகான தாமிரபரணி, ஒரு வற்றாத தாமிரபரணி.